அமமுகவின் வடசென்னை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் சந்தாகன கிருஷ்ணன் மற்றும் பெரம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய திரு வெற்றிவேல் இருவரையும் ஆதரித்து டிடி தினகரன் பரப்புரை செய்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். திரு கார்த்திகேயன், அவர் தொடர்ச்சியாக அவர் வாதம் வைக்கிறார். இந்த பிரச்சாரம் தொடங்கியதிலிருந்தே டிடி தினகரன் வைக்கக்கூடிய வாதம் என்பது தேசிய கட்சிகளை புறக்கணிங்க, தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்திருக்கிறார்கள், மாநில கட்சிகளை தேர்ந்தெடுங்கள், எங்களை ஆதரிங்க, திமுகவையும் புறக்கணிங்களும் காங்கிரஸோடு இருக்கிறார்கள், அதிமுக பாஜகவோடு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு வாதம். மோடியா லேடியா என்று கேட்டதை இவர் வேற ஒரு வெர்ஷனில் கேட்குறாரு. எந்த அளவிற்கு இது வாக்காளர்களிடம் ஒரு ஈர்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும், அவருக்கு சாதகமாக இருக்குமா? இது அது ஜெயலலிதா கேட்டாங்கன்னா மோடியா லேடியான்னு கேட்டதை எடுத்துக்கிட்டாங்க. டிடிவி தினகரன் வந்து ஒரு ஜெயலலிதா கிடையாது, அவருக்கு அது அந்த அளவுக்கு அப்பீல் இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி, அது சந்தேகத்துக்குரிய விஷயம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மோடி பற்றி அலையை பற்றி கேட்டதில் ஒரு விஷயத்தை நான் சேர்த்துறேன். அதுக்கு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து ஒரு பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அவர் குறிப்பிட்ட அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து தமிழகத்தில் மோடி எதிர்ப்பலை அப்படின்னு ஒன்று இருக்கு, வலிமையாக இருக்குதுன்னு சொல்லி வந்து எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க, அப்படி ஒன்று இருக்கு அவங்கள பாதிக்குமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அவர் நேரடியாக எந்த பதிலுமே சொல்ல, அவர் சொன்ன பதில் வந்து இது ஒரு பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் கிடையாது, இதில் எங்களுக்கு வந்து ஒரு வலிமையான தலைவர் இல்லை, தேசிய லெவலில் அப்பீலாக இருக்கு, ஒரு தலைவர் வேணும், அவரை முன்னிலைப்படுத்தி வந்து செயல்படுறோம்னு சொல்லி ஒரு பேச்சளவுக்கு கூட வந்து அப்படி இல்லைன்னு சீஃப் மினிஸ்டர் வந்து இல்லை அப்படி அதெல்லாம் ஒரு எதிர்கட்சிகளோட ஒரு கட்டுக்கதை, அதோட பொய் பிரச்சாரம் அப்படின்னு வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த மொழியாடலில் எந்த ஒரு கருத்துமே சொல்லலை. அவரே வந்து ஒரு முதலமைச்சரே வந்து ஒரு ஆன்டி மோடி வேவ் இல்லைங்கிறத மறுக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக மறுக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரெண்டு பேரோட ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அஃப்கோர்ஸ் வந்து ஓவர பீரியட் வந்து ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கேவும் காங்கிரஸும், ஸ்லோவாக வந்து ஏடிஎம்கே அப்படியே கேட்ச் அப் பண்ணாங்க, எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு வந்தாங்க, பிஜேபி அமித்ஷாவையும் பிரைம் மினிஸ்டர் 4 தடவை 5 தடவை கூப்பிட்டு வந்து எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. பட் அது அவங்க என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் வந்து அவங்க வந்து அமைச்சர்கள் எல்லாம் பேசி அதுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவாக எல்லாமே பேசி அவங்க நீட்லி இதுலேயும் பண்ணிட்டாங்க. அது என்னோட கருத்தை பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து டிடிவி வந்து இவருக்கான ஸ்டேட் லீடராக வந்து இவருக்கான ஒரு ஆர்கே நகரில் கிடைச்ச தேர்தலை வச்சுட்டு இன்னொரு தன்னோட மாற்று தன்னோட பெரிய லீடர் அப்படின்னு சொல்லி எமர்ஜ் ஆகி அவர் நம்ம என்ன நம்பி ஓட்டு போடுங்க, நான் தமிழகத்தின் உரிமைகள்லாம் பெற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்கிற ஒரு லீடராக இன்னும் அவர் எமர்ஜ் ஆனதான் எனக்கு தெரியல. அதுக்காக மக்கள் வந்து அவருக்கு வாக்குகள் கிடைக்கலாம், இவங்க மேல ரெண்டு பேருக்கு மேலே அதிருப்தி இருக்கிற வாக்குகள், அதிமுக மேல அதிருப்தி இருக்க வாக்குகள் கிடைக்கலாம், திமுக இருக்க வாக்கு எடுக்க ட்ரை பண்ணலாம், அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு வாங்கணுன்றக்காகத்தான் அவர் வந்து இவங்க வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. பிரச்சார உத்திகள் என்ன மாதிரியாக கையாளுகிறார்கள் குறிப்பாக அரசியல் கட்சிகள்? பிரச்சாரங்களில் தீவிரமாக கடந்த காலங்களில் ஈடுபட்ட பல தலைவர்களை இப்போ களத்தில் பெரிய அளவில் பார்க்க முடியலை அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கூட எழுகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பிரச்சாரம் இடையே தொடரும்.